ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக இந்த எல்லா செலிப்ரிட்டிஸும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டில் கையில் வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வாட்டர் பாட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமும் தோணிருக்கும். ஏன்னா அந்த தண்ணியும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அந்த வாட்டர் பாட்டிலோட கலரும் பார்த்தோம் அப்படின்னா கருப்பாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த விராட் கோலி சார், நம்ம மதன் கோரி என்ன கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இந்த வாட்டர் பாட்டிலோட விலை என்ன அப்படின்னு பார்த்துருக்கப்போ, ஒரு லிட்டர் தண்ணியோட விலை 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. என்னது, ஒரு லிட்டர் தண்ணியோட விலை 200 ரூபாயா? ஏன் சொல்கிறீங்க? இலங்கையில் மாதிரி இந்தியாவிலையும் வறட்சி வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில், இந்த வாட்டர் வந்து பிளாக் ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 70க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டிலில் எப்படி என்ன மினரல்ஸ் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டிலில் மற்றவங்க நம்ம நார்மல் பீப்புள்ஸும் வாங்கி குடிக்கலாமா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் எதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் ஸ்பெசிஃபிக்காக வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த வாட்டர் பாட்டிலோட கலர் பிளாக்காக இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இது பிளாக் ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 70க்கும் மேற்பட்ட மினரல் இருக்கான். இந்த மினரல்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள ஹைட்ரஜன் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அசிடிட்டியும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெட்டாபாலிசத்தையும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆல்கலைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் பொதுவாக ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, பிஹெச் வேல்யூ அப்படின்றது 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிட்னு சொல்லுவோம். அதே இது 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கலைன் சொல்லுவோம். அதே இது 7, அதாவது நம்ம இப்போ நார்மல் வாட்டர் வந்து 7, அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம நார்மல் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டரில் பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.22 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரலை விட ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஆல்கலைன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆல்கலைன் வச்சு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உணவை செரிக்கிறதுக்காக ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் வந்து நம்ம உணவு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்ம உணவை செரிக்கிறதுக்காக சுரக்கும். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடாமல் இருக்கப்போ அது சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அசிடிட்டி ஏற்படும். இந்த மாதிரி அசிடிட்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டரை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம அசிடிட்டி லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆல்கலைன் வாட்டரை குடிக்கிறதுனால நம்ம பிளட்டோட விஸ்காசிட்டி அப்படின்றது அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஸ்காசிட்டின்றது ஒன்றும் இல்லை, பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது, சீராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்பில் வந்து எல்லா உறுப்புக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட்டு தான். ஸோ அப்படி இருக்கையில் இந்த பிளட் ஃப்ளோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீராக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரிஸ்காக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ அதுக்கும் இது உதவுறதுனால அதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இதை குடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படும், பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக சீராக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால மேற்கொண்டு விளையாட முடியாது. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னது அதாவது 70+ மினரல் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து 2 தான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் 2 பியூட்டியான மினரல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த ஸ்கவி ஆசிடும் கியூபிக் ஆசிடும் வந்து இது நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த 70+ மினரல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அந்த மெட்டாபாலிசத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெட்டாபாலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உணவில் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு செரிமானமானதுக்கப்புறம் அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டாபாலிசம் தான். ஸோ அப்படி மெட்டாபாலிசம் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேகமாக அதிகமான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றது, அது எந்த அளவுக்கு அதிகமாக எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த வாட்டர் குடிக்கிறதுனால அந்த மெட்டாபாலிசம் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இதில் வந்து டிடாக்ஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெசிலிட்டி இதில் இருக்கும். அதாவது டிடாக்ஸிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பை வெளியேற்றுறது. நம்ம உடம்புல வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வந்து 2 வகையில் வெளியேறும். ஒன்று வந்து நம்ம யூரின் மூலமாக வெளியேறும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வியர்வை மூலமாக வெளியேறும். ஸோ அப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வேர்க்கும். அப்படி வேர்க்கிற இடத்துல டீஹைட்ரேட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க இந்த வாட்டரை குடித்தாங்க அப்படின்னா சீக்கிரமே ஹைட்ரேட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம விராட் கோலி சார் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை. நம்ம விராட் கோலி சார் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது ரொம்ப முக்கியம், செலிபிரிட்டிஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இதை வந்து நார்மல் பீப்புள்ஸும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னல எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மினரல்ஸ் இதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, இதனால் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலான நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர்லேயே நேச்சுரலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணவுலேருந்து நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் இதை குடிச்சு தான் இந்த மினரல்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம உடம்பு வந்து நமக்கு தேவையான மினரல்ஸை தண்ணியிலேருந்து நம்ம நார்மலாக குடிக்கணும் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி அதில் பத்தாத பட்சத்துக்கு நம்ம சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக அந்த
ரெண்டு பியூட்டி சொன்னேன் இல்லையா, கியூபிக் ஆசிட்டும் ஸ்கவி ஆசிட்டும். ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம தண்ணியில் இல்லை. அப்படி இல்லை, இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படாத ஒன்று. மேக்ஸிமம் இது தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் விளைகிற காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ளே விளைகிற காய்கறிகள், அதாவது இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதஞ்சி விளையிற காய்கறிகளை சாப்பிட்டா போதும் இந்த இது இந்த மினரலும் நம்ம எடுத்துக்கணும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகிற நேரத்தில் இது வந்து உங்களை ஈஸியாக ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். மற்றபடி நாங்கள் செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறாங்க, இந்த அந்தண்ணன் யூஸ் பண்ணுறாரு, மதன் கௌரி அண்ணன் கூட வாங்கி வச்சுருக்காரு, நானும் ஒரு வாட்டில் வாங்க போகிறேன் அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக வேணால் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சும்மா அதே வாங்கி குடிக்கணும் அப்படின்றதுலாம் அவசியமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.